வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு இலங்கை மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவியது. இதன் காரணமாக தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இது தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் 30ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் இதன் காரணமாக நாளை மறுநாள் வரை அந்தமான் தீவுகளில் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. புதுச்சேரியில் நெரிசலான இடங்களில் பொதுமக்கள் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் என சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வடசீனாவில் குழந்தைகளிடையே சுவாச நோய் பாதிப்புகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் புதுச்சேரியில் சுவாச நோய்களின் அதிகரிப்புக்கு ஏற்ப மருத்துவ வசதிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். காய்ச்சல், சளி, இருமல் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் போன்ற அறிகுறிகளால் பாதிக்கப்பட்டால் அருகே உள்ள சுகாதார நிலையத்தை அணுக வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். நெரிசலான இடங்களில் பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அவர் அப்போது அறிவுறுத்தினார். இலங்கையில் இருந்து பாம்பனுக்கு கடத்தி வரப்பட்ட 3.5 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை கடத்தல் தடுப்பு பிரிவினர் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் அடுத்த சின்னப்பாலம் பகுதியில் இலங்கையில் இருந்து தங்கம் கடத்தி வரப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து சுங்கத்துறை கடத்தல் தடுப்பு பிரிவினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது நாட்டுப்படகில் வந்த 4 பேர் அதிகாரிகளை கண்டதும் தப்பியோடினர். இதையடுத்து படகை சோதனை செய்த அதிகாரிகள் சுமார் 2.2 கோடி மதிப்பிலான 3.5 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்தனர். தங்கம் கடத்தி வந்தவர்களை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். கோவையில் பிரபல ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் ஒருவர் கடைக்குள் சட்டையில்லாமல் பனியனோடு இருக்கும் புகைப்படம் வெளியாகியுள்ளது. கோவை காந்திபுரம் 100 அடி ரோட்டில் செயல்பட்டு வரும் ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் நேற்று முன்தினம் இரவு விற்பனை முடிந்ததும் ஊழியர்கள் வழக்கம் போல கடையை பூட்டிவிட்டு சென்றனர். நேற்று காலை கடையை திறக்க வந்தபோது கடையில் இருந்து 200 சவரன் தங்க நகைகள் திருடு போனதை கண்டு ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படைகள் அமைத்து கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் நகை கடைக்குள் மர்ம நபர் ஒருவர் சட்டையில்லாமல் பனியனோடு இருக்கும் புகைப்படம் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியோ மேக்ஸ் நிதி நிறுவன மோசடி வழக்கில் தலைமை இயக்குநர் மற்றும் துணைத் தலைவர் உள்ளிட்ட 3 பேரை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். மதுரையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட நியோமேக்ஸ் நிதி நிறுவனம் முதலீடு செய்த பணத்தை இரட்டிப்பாக தருவதாக கூறி பல கோடி ரூபாய் வரை மோசடி செய்துள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர்கள் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவில் அளித்த புகாரின் பேரில் 17 கிளை நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விலை உயர்ந்த கார்கள், தங்கம், ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 11 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் தலைமை இயக்குநர்களில் ஒருவரான வீரசக்தி, துணைத் தலைவர் பாலசுப்ரமணியன், அவருடைய மகள் லாவணி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம் செல்லும் இரவு நேர கடைசி மின்சார ரயில் இன்று முதல் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் வசதிக்காக இயக்கப்பட்டு வரும் புறநகர் மின்சார ரயில்களில் தினசரி கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட 1000கணக்கானோர் பயணித்து வருகின்றனர். இந்த நிலையில் தெற்கு ரயில்வே சென்னை கோட்ட செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் இன்று முதல் அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை பொறியியல் வேலைகள் மற்றும் பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னை கடற்கரையில் இருந்து இரவு 11:59 தாம்பரம் செல்லும் மின்சார ரயிலும் தாம்பரத்தில் இருந்து இரவு 11:40 கடற்கரைக்கு செல்லும் ரயிலும் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 21 பேர் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர்.
எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வர மீனவர்கள் 64 பேரை இலங்கை கடற்படையினர் கடந்த அக்டோபர் 14 மற்றும் 28 தேதி கைது செய்தனர். கடந்த நவம்பர் 9 தேதி 63 தமிழக மீனவர்களை இலங்கை நீதிமன்றம் விடுதலை செய்தது. இந்த நிலையில் விடுவிக்கப்பட்ட 63 மீனவர்கள் படிப்படியாக தமிழகம் அழைத்து வரப்பட்ட நிலையில் இறுதியாக 21 மீனவர்கள் இலங்கையில் இருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனா்.